அப்பா அம்மா வந்து ஒரு சலவை தொழிலாளர்கள். அவங்க வந்து டெய்லியும் கஷ்டப்பட்டு துணி காலையில இருந்து சலவை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. அவங்க வழிகளை தாங்கிறதுக்காக நான் நீதிபதியாக தேர்வாகணும்னு சொல்லிட்டு ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நீதிபதிக்கு படித்து நான் வந்து தேர்வாயிருக்கேன். முதல்நிலை, இறுதிநிலை, இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளை தாண்டி இப்போ நான் நீதிபதியாக வந்திருக்கேன். இது வந்து அவங்க கௌரவப்படுத்துறதுக்காக நான் படிச்சுட்டு வந்தேன். நான் வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கூலி தொழிலாளி மகன்களையோ மகள்களையோ அங்கே குழந்தைகளையோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன உதவியோ கண்டிப்பாக என் வாழ்நாளை கண்டிப்பாக செய்வேன். என் பேர் பாலாஜி. நான் இந்த காஞ்சிபுரத்தில் சேக்கப்பட்டை பகுதியை சேர்ந்தவன். நான் வந்து என்னோடய ஆரம்ப பள்ளியை ஆண்டர்சன் மேல்நிலை பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றேன். அதுக்கப்புறம் நான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டு சட்டப்படிப்பு முடித்தேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 4 ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சேன். என்னோடய அப்பா அம்மா வந்து ஒரு சலவை தொழிலாளர்கள். அவங்க வந்து டெய்லியும் கஷ்டப்பட்டு துணி காலையிலேருந்து சலவை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. என்னை ரொம்ப வந்து அரையணப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம், எனக்கான நேரத்தை ஒதுக்கி என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வழிகளை தாங்கிறதுக்காக நான் நீதிபதியாக தேர்வாகணும்னு சொல்லிட்டு ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நீதிபதிக்கு படித்து நான் வந்து தேர்வாயிருக்கேன். முதல்நிலை, இறுதிநிலை, இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளை தாண்டி இப்போ நான் நீதிபதியாக வந்திருக்கேன். இது வந்து அவங்க கௌரவப்படுத்துறதுக்காக நான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ பள்ளி படிக்கும் போதே நான் அம்மா அப்பா கூட காலையிலேருந்து பாலாருக்கு போயிடுவேன். பாலாரத்தில் வெயிட் பண்ணிவிட்டு துணி துவைச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பள்ளி வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து தான் நான் பள்ளிக்கு போவேன். ஸ்கூல் படிக்க முடித்தேன், அப்படியே காலேஜும் தொடர்ந்து போனேன். பள்ளி படிப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி அயன் பண்ண துணியெலாம் போய் டெலிவரி பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கான காசுலேயும் நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். இது மாதிரி தான் என்னோடய பள்ளிப்படுத்தலாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் சட்டம் பயின்றேன். சட்டம் பயிலும் போது கடினமான சூழ்நிலைகள், போயிட்டு வரத்துக்கு வருமானத்துக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் ஹோட்டலில் கேட்டரிங் ஹோட்டலாம் கூட பண்ணியிருக்கேன். அதை பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒவ்வொரு வீட்டில் போகும்போது அதான் சொல்லுவாங்க, மன்னத்தியம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு நீதிபதியோட அம்மா வராங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது, சொல்ல முடியல. ரிசல்ட் வந்த அன்னைக்கு எங்கள் அம்மா அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. நான் சிவில் நீதிபதிக்கு தேர்வான உடனே பல சொந்தங்கள்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது சலவை தொழிலாளர் சமூகத்தில் நான் தான் ஒரு முதல் நீதிபதினு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அது கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து எனக்கு வயசு 26 ஆகுது. எனக்கு ஒரு 40-45 வயசில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா இன்னும் ஒரு கௌரவப்படுத்துவேன். கண்டிப்பாக இப்பயே நான் ஒரு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுத்துன்னு நினைக்கிறேன். சிவில் நீதிபதியாக இருக்கேன், ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கேன். நீதிபதியில் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வரணும். அதுதான் ஒரு உச்சக்கட்ட ஒரு விருப்பமாக இருக்குது. அதுக்காக தான் நான் தினமும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் அடைவேன். நான் வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கூலி தொழிலாளி மகன்களையோ மகள்களையோ அங்கே குழந்தைகளையோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன உதவியோ கண்டிப்பாக என் வாழ்நாளை கண்டிப்பாக செய்வேன். அவங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்துவேன். என் பேர் மேகலா, எங்கள் வீட்டுக்கார் பேர் கணேசன். நாங்கள் ஒரு சலவை தொழிலாளி. நாங்கள் வந்து 20 கல்யாணம் ஆகி எனக்கு 30 வருஷம் ஆகுது. என் பையன் பொண்ணையும் நாங்கள் 30 வருஷமாக சலவை தொழிலில் தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சுன்னே இருக்கும்போது என் பையன் ஜட்ஜி படிக்கணும்னு சொன்னான். அதை படிக்க வச்சோம். ஜூனியராக இருந்து ஜட்ஜி படிக்கிற, சிவில் ஜட்ஜி படிக்கிற எக்ஸாம் வந்தது. அதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையன் படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ ஊக்கம் கொடுத்தோம். அவன் என்ன பண்ணுறானா, நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனை தைரியம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என் பிள்ளை ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி ஒரு அம்மா அப்பா ஆசையை அவனும் நிறைவேற்றி வச்சான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ இப்போ அம்மா அப்பா பார்த்து என் பிள்ளை படித்தாங்க. படித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.